எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களால் நம்ம சேனல் குட் ஆட் குட் ஹெல்த் டிவிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் போடுற பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னாத்தே மாஸ்க். அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இது ஒரு கடுமையான கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அந்த கொரோனாங்கிற அந்த வாரில் போரிட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் கண்டிப்பாக மனித குலம் வெற்றி அடையும் அப்படிங்கிற அந்த அபாரமான நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வெற்றி அடைவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அரசு சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் இருக்கும்போது மாஸ்க் அணிந்திருக்கணும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அதை விட முக்கியமாக வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது குளிக்கணும், கையை வந்து சானிடைசர் போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கடினமான முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எளிமையான முறை தான். இந்த எளிமையான முறையை நிறைய பேர் பயன்படுத்துவதும் இல்லை, அதை அவங்க காது கொடுத்தும் கேட்பதில்லைங்கிறது உண்மையாலே ஒரு மனசுக்கு சங்கடம் தரக்கூடிய நிகழ்வு தான். இப்போ இதை எப்படியெல்லாம் இந்த மாஸ்க் போட வைக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரஜினி ரசிகர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு உண்மையாலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் பொறித்த மாஸ்க்குடன், இப்போ நீங்கள் இந்த மாஸ்க் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது அழகாக முகம் முழுவதும் கவர் பண்ணும், எக்காரணம் கொண்டும் எந்த வைரஸும் நம்மளை உள்ள போகாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. இதே இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டிருக்கும் போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய முகம் மாதிரியே நம்மளுடைய முகம் இருக்குங்கிறது போட்டு அதை ஷேர் பண்ண நண்பர்கள் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய முறையை முன்னெடுத்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சியை, பாசிட்டிவான முறையில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறதுல எல்லளவும் குறைய மாட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள். ஏன்னா அவங்களுடைய எண்ணமே சமூகம் நல்லா இருக்கணும், சமூகம் உயரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துடன் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை உங்களால் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அதுவும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கிற திரைப்படம் அன்னாத்தே, அந்த அன்னாத்தே மாஸ்க்கு மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறது உண்மையாலே நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருதுங்க. கண்டிப்பாக அனைவரும் மாஸ்க் அணிந்து வெளியில் செல்லணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். இதை எல்லோரும் நம்ம கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இது ஒரு வார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கொரோனாவோ ஒரு வார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கொரோனா யுத்தத்தில் நாம் வெற்றி பெற நாம் சில அடிப்படை விஷயத்தை கையாளணும் அப்படிங்கிறது தான் நியதி. இதை நம்மெல்லாம் கண்டிப்பாக செய்து இந்த கொரோனா யுத்தத்தில் வெற்றி பெறுவோம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு இறப்பு செய்தியை அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், டிவி எடுத்து பார்க்கும்போது நிறைய பிரபலங்கள் மறைந்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு தெருளையும் ஒவ்வொருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தரும். அதற்கு இந்த விஷயத்தை ஒரு விழிப்புணர்வாகவே மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களை பாராட்டுவோம். நன்றி, வணக்கம்.